தமிழக முதல்வராக மிக விரைவில் பதவியேற்குமாறு பழனிசாமிக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று காலை அழைப்பு விடுத்தார் இதனையடுத்து இன்று மதியம் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற பழனிச்சாமி ஆளுநரை சந்தித்து தன்னுடன் பதவியேற்கும் புதிய அமைச்சரவை பட்டியலை வழங்கினார் பழைய அமைச்சரவையே தொடரவுள்ளதாகவும் பெரும்பாலான அமைச்சர்களின் பட்டியலில் மாற்றம் இருக்காது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றுக் கொண்டார் அதிமுகவுக்கு ஜெயலலிதா தலைமையேற்ற பின்னர் அவரது அமைச்சரவையில் தேவர் சமூகத்தினருக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்தது இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் தேவர் சமூகத்தைச் சேர்ந்த இருபது பேர் எம்எல்ஏக்கள் ஆகினர் ஆனால் இவர்களில் ஒன்பது பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது பத்தொன்பது எம்எல்ஏக்கள் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்களில் ஐந்து பேர் அமைச்சர்கள் அதே நேரத்தில் முப்பத்தி ஒரு எம்எல்ஏக்களை கொண்ட தலித் சமூகத்தில் மூன்று பேருக்கும் இருபத்தி எட்டு எம்எல்ஏக்களை கொண்ட கவுண்டர் சமூகத்துக்கு ஐந்து பேர் மட்டுமே அமைச்சர்களாக இருந்தனர் அத்துடன் ஜெயலலிதாவின் முதல்வர் பதவிக்கு பிரச்சினை வந்த போதெல்லாம் தேவர் சமூகத்தைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் தான் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டு வந்தார் இதனால் அதிமுகவில் சலசலப்பு காலந்தோறும் இருந்து கொண்டே இருந்தது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக அதே சமூகத்தைச் சேர்ந்த சசிகலா நியமன பொதுச் செயலாளரானார் இதுவும் சலசலப்பையை ஏற்படுத்தியது தற்போது அதிமுக இரண்டாக உடைந்துவிட்டது விட்டது ஓ தற்போது தனி அணியாக இருக்கிறார் சசிகலா சிறைக்கு போய்விட்டார் இந்த நிலையில் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கிறார் இதில் வேடிக்கை என்னவெனில் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த கே ஏ செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர் செங்கோட்டையன் மூலம்தான் அரசியலில் ஏற்றம் பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் சசிகலா கும்பலின் அதிதீவிர நெருக்கத்தால் பினாமி போல் செயல்பட்டதால்தான் அந்த கோஷ்டி எடப்பாடி பழனிசாமியை தங்களது சாய்ஸாக தேர்வு செய்திருக்கிறது கொங்கு மண்டலத்தில் அதிமுக வலிமையாக இருந்து வரும் நிலையில் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரையே அக்கட்சி முதல்வராகவும் உட்கார வைத்திருக்கிறது ஏற்கனவே ஏகப்பட்ட பிளவுகளுடன் இருக்கும் அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்தில் எடப்பாடியின் தேர்வு ஆதாயம் தருமா என்னதான் அதிமுகவுக்கு ஆதாயம் கிடைத்தாலும் தமிழக மக்களுக்கு அது ஆதாயத்தை ஈட்டித் தருமா ஏற்கனவே ஜாதிவெறி ஊழல் என பல்வேறு குற்றச்சாட்டுகளில் எடப்பாடி பழனிசாமியின் பெயர் அடிபட்டு கொண்டிருக்கிறது அவர் ஒரு சிறந்த முதல்வராக இருக்க முடியுமா உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்